வணக்கங்க. இப்போ நம்ம ஒரு லாரி ஃப்ளைஓவர் மேலே நின்றுட்டுருக்கோம். இது லாரி மார்க்கெட்டோட ஃப்ளைஓவர், ரொம்ப முக்கியமான சேலத்தோட பகுதி இது. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா லாரி மார்க்கெட்டோட டிராஃபிக் தெரியும் கண்ணுக்கு. இன்னும் அந்த பக்கம் போய் காட்டுறேன் உங்ககிட்ட. இந்த ஃப்ளைஓவர் வந்து எதுக்காக, இந்த ஃப்ளைஓவர் இப்போ நான் உங்ககிட்ட ரிலே பண்ணிகிட்ருக்கேன்னா, இபிஎஸ் ஐயா வந்து இந்த எட்டு வழி சாலை 10,000 கோடி போட்டு வந்துருச்சுன்னா லாரிக்காரங்களுக்கு எவ்வளோ லாபமாக இருக்கும்னு சொன்னார் இல்லையா? லாரிக்கெல்லாம் எவ்வளோ பெரிய லாபம் கிடைக்கும், 60 கிலோமீட்டர் குறைஞ்சிருச்சுன்னா 1,500 ரூபாய் வரைக்கும் அவங்க லாபம் மீதி பண்ணுவாங்கன்னு. நாங்கள் இப்போ இந்த 15,000 ரூபாய் லாப டீசலில் வந்து 60 கிலோமீட்டர் குறைக்கிறது வந்து அவர் சொன்னார், கரெக்ட் தான். ஆனால் அவர் என்ன சொல்லனா, இந்த டோல்கேட் இருக்குல்ல, டோல்கேட்டில் 4 மடங்கு வாங்குவான்ல இப்போ இருக்கிற டோல்கேட்டோட, அந்த கணக்கை எடுத்து சொல்லன்னு தான் பெரிய புரியல நம்மளுக்கு. சரி, அது டோல் பிரச்சனை, எட்டு வழி சாலை தொடர்ந்து உங்களை போர் பண்ண விரும்பல நான். இப்போ நம்ம சேலத்துக்கு வருவோம். இந்த லாரி மார்க்கெட்டை வந்து இந்த சில பில்டிங்காக, இந்த லேண்ட் அக்வயர் பண்ணாமல் இங்கே இருக்கிற சில பில்டிங்காக, தெரியுதாங்க முட்டிகிட்ருக்கு பாருங்க, இந்த அக்விசிஷன் பண்ணாமல் 5-6 வருஷமாக இந்த பாலம் பெண்டிங் நின்றுட்டே இருக்குது. ஒரு சின்ன லேண்ட் அக்விசிஷனுக்காக இது ரொம்ப 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 பிஸியான பகுதி. இது சேலத்தோட ரொம்ப பிஸியான பகுதி. இந்த மார்க்கெட் காட்டுறேன் உங்களுக்கு, சேலம் சிட்டி உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு நடக்கிறேன்னா, இவ்வளோ பிஸியான ஒரு பகுதியில் ஏன் ஒரு பாலத்தை முடிக்க முடியல? இதுக்கு இபிஎஸ் ஐயா வந்து சிஎம் மட்டும் இல்லை, அவர் ஹைவேஸ் மினிஸ்டராக கூட 7 வருஷமாக இருந்திருக்காரு, அவர் பிடபிள்யூ மினிஸ்டர் கூட அவர். இது இன்னொரு பகுதி லாரி மார்க்கெட்டோட. இந்த பக்கம் ஃபுல்லாக சாகோ மார்க்கெட், இது எல்லாமே கிழங்கோட மார்க்கெட். இது ஏன் இங்கிருந்து லாரி புறப்பட்டால் தான் சென்னை சேர்கிறதுக்கு, சென்னைக்கு 3 மணி நேரத்தில் போகணும், 3 மணி நேரத்தில் போகணும், இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வேணும், க்ரோத் வேணுங்கிறாங்க. இதெல்லாம் தொழிற்சாலைங்க இல்லையா? தொழிற்சாலைங்கன்னு வந்த பொருள் இந்த லாரியெல்லாம் எடுத்துகிட்டு போகிற தேவையில்லையா? கேள்வி இருக்கு, நடக்கிறேன், கொஞ்ச நேரம் கூட இருங்க. அங்கே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள், கூட்ஸ் ட்ரெயின் தெரியுதா கண்ணுக்கு? இது எங்களோட சேலம் டவுனோட ரயில்வே ஸ்டேஷன். இது சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு, சாரி மார்க்கெட் ரயில்வே ஸ்டேஷன், சேலம் மார்க்கெட் ரயில்வே ஸ்டேஷன். இது மார்க்கெட் ரயில்வே ஸ்டேஷனில் இங்கேருந்து தான் ஃபுட்டு ரேஷனு எல்லாமே இங்கே தான் இறங்குது. ஏன் இங்கேருந்து கனெக்டிவிட்டி தேவையில்லையா? ஏதோ ஒன்று பெரிய பில்டப் காட்டிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. லாரி மார்க்கெட் மேம்பாலத்தில் நிற்கிறேன், திரும்பி சொல்கிறேன், 5-6 வருஷமாக கட்டி முடிச்சுட்டு பெண்டிங் நிற்கிது ஒரு லேண்ட் அக்விசிஷனுக்காக, நிலத்தை எடுக்க முடியாமல். ஏன்னா அங்கே காசு இல்லையா கொடுக்க, 10,000 கோடி எட்டு வழி சாலைக்கு இருக்குது, ஆனால் இங்கே கொஞ்சம் மக்கள்கிட்ட ஹையர் காம்பன்சேஷன் கொடுக்க காசு இல்லை. அப்போ அந்த எட்டு வழி சாலை யாருக்காக வருது கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். எட்டு வழி சாலை பக்கா மக்களுக்காக இல்லை, மக்களுக்காக தேவை இருக்கிறது நாங்கள் கேட்டுட்ருக்கோம். எங்களுக்கு இந்த பாலத்தெல்லாம் முடிச்சு கொடுக்குறோம், எங்களுக்கு இந்த நிறைய டிமாண்ட் இருக்குது எங்களுக்கு, அதுக்கு சில 300-500 கோடி கூட இல்லை. ஆனால் 10,000 கோடி ஒன்று கேட்காத ஒரு எட்டு வழி சாலைக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுனிங்க, ஒரு முக்கியமான பகுதியில் இருக்கும், முக்கியமான ஏரியா இது. மார்க்கெட் ஷெட் டிரான்ஸ்போர்ட்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல, இந்த 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 இங்கே தான் எல்லாம் அன்லோடிங் நடக்கும். இப்போ கூட நடந்துகிட்ருக்கு பாருங்கள், தெரியுதா? ஆ பாருங்கள், அன்லோடிங் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான இடத்துல ஒரு பாலத்தை கட்டாமல் 5-6 வருஷமாக நிறுத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்லலை,